السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من நல்லடியார்களே، இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயந்துரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்துக்காட்டும். இன்ஷால்லா இதை பார்த்து மற்றவங்களும் அமல் செய்வாங்க. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா, அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப துவாக்கள் கபிளாகக்கூடிய ஒரு நாளில் இருக்கும். இன்ஷால்லா இந்த ஜும்மாவிலேயே நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹால ஒரே இருப்பில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை தொடக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த அமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவ புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளில் இருக்கும், அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள், இன்னும் அமல்களால் நம்ம அலங்கரிக்கக்கூடிய ஒரு நாள், இன்னும் சலவா தப்புன்னு சொல்லி துவான்னு சொல்லி இப்படி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஏன்னா துவாக்கள் கபலாகக்கூடிய ஒரு நேரம் கொண்ட ஒரு நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்குது. ஜும்மா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிறிய பெருநாளாகவே இருக்குது. இந்த நாள் நமக்கு தலைமையான முதன்மையான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளுக்கே தனி சிறப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இந்த துவாக்கள் கபலாகக்கூடிய நேரங்களை கொண்ட இந்த ஜும்மா நாளில் நம்ம அதிகமான முறையில் அல்லாஹ்வை அமல் செய்யணும். இந்த ஜும்மா நாளில் வந்து ஒருத்தவங்க முழு மனதோட நம்பிக்கையோட அல்லாஹ் மேலே ஈமானோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஒரு அமலின் மூலம் கேட்டாங்கனாலே போதும், அல்லாஹால உடனே கபல் செஞ்சிருவான். நீங்கள் ஆசைப்படுற விரும்புகிற எல்லா விஷயமும் நடந்து கிடைக்கும். பல மகான்மார்களும் சிறப்பித்து கூறின ஒரு சில விஷயங்கள் அமல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். இன்னும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பு அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தரான். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்து கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் கண்ணீரிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆபத்துகளிலிருந்து அல்லாஹால எல்லாத்தையுமே பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமல், அனைவராலையுமே செய்யக்கூடிய ஒரு அமல்னே சொல்லலாம். இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜும்மாவுடைய தொழுகை முடித்ததுக்கப்புறம் இன்ஷால்லா ஆண்களாக இருந்தால் பள்ளியில் நீங்கள் வந்து இந்த ஒரு அமலை செஞ்சு அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க. இல்லை பெண்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் ஃபர்லு அதாவது லுஹருடைய லுஹர் தொழுகையை முடிச்சுட்டு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. இந்த ஒரு டைம் எனக்கு கிடைக்கல, நேரம் ஒத்து வரல அப்படின்றவங்க இன்ஷால்லா இந்த ஒரு ஜும்மா நாளினுடைய அசரை தொழுதுட்டு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. அது என்ன அமல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறது ஜும்மா நாள் மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதாவது வாரத்தில் தொடர்ந்து ஒரு 3 தடவை அல்லது 2 தடவை நீங்கள் வந்து வாரம் வாரம் அதாவது வாரத்தில் ஜும்மா நாள் மட்டும்தான் ஒரு முறை தான் இந்த ஒரு அமலை செய்கிறோம். 2 ஜும்மாவிலேயே அல்லது இந்த ஜும்மா நாள் முடிகிறதுக்குள்ளாட்டியும் அல்லாஹால உங்களுடைய தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் மொதல் விஷயம் அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு வார்த்தையை, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை அல்லது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த வார்த்தை, இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தை. நான் உங்களுக்கு இதை பற்றின பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். யாதல் ஜலாலி வல்லிக்ரோம் யா அல்லா, யாதல் ஜலாலி வல்லிக்ரோம் யா அல்லா. இதை பற்றின ஒரு ஹதீஸே இருக்குது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அழைத்து கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் வந்து மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த யாதல் ஜலாலி வல்லிக்ரோம் யா அல்லா அப்படிங்கிறதுனுடைய பொருளே வந்து பார்த்திங்கன்னா
மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்னு சொல்லி தான் நம்ம திக்கரையே ஆரம்பிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய ரப்பு நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை கண்ணீரை அல்லாஹத்தில் துடைப்பான்ற உறுதியோடு அல்லாஹ் மேலே நம்பிக்கையோட இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய தொடங்குங்க. முதல் விஷயம் யாதல் ஜலாலி வல்லிக்ரோம் யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இஸ்மை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது ஓதிருங்க. 100 முறை இல்லை அப்படின்றவங்க இன்ஷால்லா அதற்கும் குறைஞ்சபட்சமாவது நீங்கள் ஓதிருங்க. முதல் விஷயம் அல்லாஹை புகழ்ந்துட்டோம். இரண்டாவது விஷயம் செலவாத். இந்த ஜும்மா நாளினுடைய இந்த ஒரு நாளில் நம்ம அதிகமாக செலவாத் ஓதுறதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவாத் அதிகமாக நம்ம ஓதும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே சீராக்கப்படுது. நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய கவலைகள்லாம் தான் அல்லாஹாலா பாதுகாக்கிறான். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்கிது. இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிது, நேசம் நமக்கு கிடைக்கிது. இப்படி செலவாத்துகளுடைய பலன்கள் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செலவாத்தை இன்ஷால்லா நீங்கள் ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் செலவாத் அப்படின்னும் போது நம்ம அத்தகையத்தில் ஓதக்கூடிய தர்தே இப்ராஹிம் செலவாத்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு செலவாத்து. இந்த செலவாத் எனக்கு தெரியல அப்படின்றவங்க இன்ஷால்லா சல்லல்லாஹு அலை முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான இந்த ஒரு செலவாத்தை இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. முதல் விஷயம் அல்லாஹை புகழ்கிறோம். இரண்டாவது விஷயம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே செலவாத் ஓதுகிறோம். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை நம்ம இது பாவம்னு தெரியாமே கூட நம்மள பல காரியங்கள் செஞ்சுருக்கலாம். அப்படிங்க போயில அல்லாஹால அவட்டத்தில் நம்ம கண்ணீரோட அழுகையோட எல்லாம் எங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹிடத்தில் கண்ணீரோட கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகளுக்கு அல்லாஹால கண்டிப்பாக பதில் கொடுப்பான். அதனால நம்முடைய தௌபாக்களையும் ஏற்றுக்குவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அழுது அல்லாஹிடத்தில் இஸ்திகஃபார் செய்யுங்க. இஸ்திகஃபார் அப்படின்னும் போது அஸ்தகஃபிருல்லா அதுவும் ஓதலாம், அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம் அதுவும் ஓதலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எளிமையானதே நீங்கள் ஓதுங்க. அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. முதல் விஷயம் அல்லாஹை புகழ்றோம், நபி மேலே செலவாத் ஓதுறோம், மூன்றாவது பாவ மன்னிப்பு கேட்குறோம். இதற்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை நினைத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 முறை ஆயத்துல் குர்சி. 70 முறை ஆயத்துல் குர்சி அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க. ஆயத்துல் குர்சி தெரியாதவங்க நம்மள யாருமே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆயத்துல் குர்சி எங்கே இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹாலாவினுடைய அர்ஷிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆயத்துல் குர்சி. இந்த ஒரு ஆயத்துல் குர்சியை இன்ஷா அல்லாஹ் 70 முறை ஓதுங்க. ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், நோய் நொடிகள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உதுவானே சொல்லலாம். இன்னும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆயத்துகள்னே சொல்லலாம். இந்த ஆயத்தில் குர்சியை ஒரு 70 முறை நியத் வச்சு ஓதிருங்க. ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு துவா, அதாவது மற்றவர்கள் இடத்துல கையேந்தாத நிலையை அல்லாஹத்தில் நமக்கு தருவான். அல்லாஹோட மட்டுமே நமக்கு கையேந்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை தான் நமக்கு கிடைக்கும். சக மனிதர்களிடம் இல்லை மற்றவர்களிடத்தில் நமக்கு தேவையற்றவர்களாக அல்லாஹத்தில் நம்மளை ஆக்கிடுவான். செல்வ செழிப்போடு நம்மளை வாழ வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு துவா, அந்த துவா நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அண்ட் ஹராமிக்க வ அகனினி பி ஃபலலிக்க அம்மன் சிவாக். இதை நான் வந்து உங்களுக்கு அரபி தெரியாதவங்களுக்கு நான் தமிழ்லையும் போடுறேன். இன்ஷால்லா தமிழில் பார்த்து ஓதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் 70 முறை ஓதிக்கோங்க. இந்த துவாவின் மூலம் அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறதே வரவிட மாட்டோம். இந்த அமலை செய்கிறவங்க செல்வ செழிப்போ தான் கண்டிப்பாக வாழ்வாங்க. ஏன்னா அல்லாஹால அப்படி ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு துவாவுக்கு அவ்வளவு பலன்களை வச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா தான். நமக்கு நம்மள நிறைய சகோதர சகோதரிகள் வியாபாரத்தில் வருமானத்தில் தொழிலில் பறக்கத்து வேணும் இன்ஷால்லா துவா செய்யுங்க சகோதரின்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹால நோய் நொடியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் ஹலாலான வருமானத்தை அல்லாஹால நமக்கு பறக்கத்தாக தர்றான். இன்னும் செல்வத்தில் நமக்கு வந்து வசதியை இன்னும் வசதியை பெருக்கிறான். இன்னும் வருமானத்தில் அல்லாஹால பரக்கத் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹால செல்வ செழிப்பாக்கிறான். சுபஹானல்லாஹ். மொதல் விஷயம் அல்லாஹோ புகழ்றோம், செலவாத்து ஓதுறோம்,
அதுக்கப்புறம் இஸ்திகஃபார் செய்கிறோம், அப்புறம் ஆயத்தில் குர்சி 70 முறை ஓதுறோம். அதன் மூலமாக அல்லாஹத்தாலா நமக்கு நோய் நொடிகள்லேருந்து, கடுமையான நோய் நொடிகள்லேருந்து அல்லாஹத்தாலா நம்ம உடலை பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 70 முறை இந்த ஒரு துவாவை ஓதுறது மூலமாக அல்லாஹத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வறுமையிலிருந்தும், அதாவது கஷ்டப்படக்கூடிய நெருக்கடியான பண கஷ்டத்திலிருந்து அல்லாஹத்தாலா நம்மளை பாதுகாக்கிறோம். அப்போது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு அமலின் மூலம். இந்த ஜும்மா நாள் முடிகிறதுக்குள்ளாட்டியுமே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹத்தாலா நிறைவேற்றி கொடுப்போம். இதை நம்ம வாரம் ஒரு முறை தான் செய்கிறோம், அதாவது ஜும்மா நாள் அன்னைக்கு, அடுத்த வாரம் ஜும்மா நாள் அன்னைக்கு, அப்படி தான் நம்ம வந்து இந்த ஒரு அமலை பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது அல்லாஹத்தாலா நமக்கு பல வகையில் நன்மைகளை செய்கிறோம். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹத்தாலா வெற்றியாக்கி கொடுக்குறோம். நிறைய சகோதர சகோதரிகள் கடன் பிரச்சனைகள்னால நாங்கள் தினமும் வந்து ரொம்ப சிக்கலில் தவிச்சிட்டு வாழ்கிறோம், நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்க. அல்லாஹத்தாலா அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். இன்னும் கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹத்தாலா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்படிப்பட்ட நீயத்தை நீங்கள் வந்து வைங்க, வச்சு இன்ஷால்லா இதை நீங்கள் ஓதுங்க, நீங்களே கண்கூட பலனை பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலர் நோய் நொடிகள்லேருந்து உடல் ஷிஃபா கிடைக்கணும் துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் புறத்துலேருந்து நமக்கு உடல் ஷிஃபாவை தருவான். இன்னும் திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைகிறதுக்கும் நீயத்தை வச்சு ஓதுங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துவா செய்றீங்க. நிச்சயம் இந்த ஜும்மாவுடைய நாள் துவா கபலாகக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு அமலை ஒரே இருப்பில் நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் நீங்கள் செஞ்சு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். நிச்சயம் அல்லாஹத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி இன்னும் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்கிற நம்பிக்கையோடு இன்ஷால்லா அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்ம அனைவருடைய நோக்கத்தையும் மிக வேகத்தில் நமக்கு நிறைவேற்றி தருவோம். இந்த ஜும்மாவுடைய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அல்லாஹத்தாலா குறுகிய நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் அல்லாஹத்தாலா துவாக்களை கபுளாக்குறோம் அப்படின்னு நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு நாளில் நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், இன்னும் சலவாத்துகள் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும், இன்னும் தௌபா அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான. ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவான. ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா. இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீன் வரும். இதில் நாம் பல்லடிச்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் கஷ்டத்தில் கவலையில் இருப்பாங்க, நன்மை நீயே துச்சின்ஷாலா அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல திகர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பல்லடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தினமும் பதிவு போட்டுட்டு வரோம் இன்ஷாலா. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் கைரன் கதீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.